ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேட்சோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்றீங்களா, இல்லை ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை ஃபேமிலியோடு வந்து மரத்தாலான ஒரு வீட்டில் தங்கணும் ஆசைப்பட்றீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது எங்கே கிடைக்குது, எல்லாமே சேர்ந்த ஒரு இடத்துல கிடைக்குது. அது எங்கே கிடைக்குது, வேறு என்னென்ன கிடைக்குது, எல்லாமே ஒன் பை ஒன் அந்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ஸை பார்க்கலாம். இது பேர் வந்து சன் கண்டூர்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டில் தான் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம சென்னையிலேயே இந்த மாதிரிலாம் நிறையா வெரைட்டி ஆஃப் பேட்ஸ் இருக்குது. மகாபலிபுரத்தில் இருக்கிற போதி ரிசார்ட் தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த வீடுங்களோட அமைப்பு பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க. வழக்கமாக ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா ரூம் இருக்கும், இங்கே எல்லாமே தனித்தனி வீடுங்க. எல்லாமே வந்து மரத்தாலான ஒரு வீடுங்கள். அது மட்டும் இல்லாமல் பசங்க விளாட்றதுக்கு ஸ்விம்மிங் ஃபுல்லு, இங்கே வந்து பேட்ஸ் வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் பேட்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ளே போய் அதுக்கு ஃபீட் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக வர்றதுக்கு ஒரு அருமையான இடம். அதை பற்றி வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுதாங்க நமக்கு அலகேட் பண்ணியிருக்க வீடு ரூமு. இது வந்து மரத்தாலான உட்டாலான ஒரு ரூமு. சும்மா உட்காரதுக்கு ஒரு சின்ன செட் அவுட் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே ஸ்விம்மிங் ஃபூலில் குளிச்சுட்டு வரும்போது ஏதாவது துணியை காய்க்கணும்னா காய வச்சுக்கலாம். தம்பி வெயிட் பண்ணுங்கடா, வீடு எடுத்து வரேன்டா. இதுதாங்க ரூமுங்க, ஒரு பெரிய ஹாலு. நாங்கள் நாலு பேர் அப்படிங்கிறனால கொஞ்சம் பெரிய ரூமாக பார்த்து கொடுத்துருக்கு, புக் பண்ணோம். சுப்பீரியர் சேலட் அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருந்தாங்க. இது ஒரு ஹாலு, இங்கே ஒரு டைனிங் டேபிள். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டீ கப்பு, கிளாஸு, கேட்டில், அந்த பால் பவுடர், அந்த ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. உள்ள இருக்குது ரெண்டு வாட்டர் பாட்டில், நிறைய வச்சுருக்காங்க. டீ தூள், கேட்டில், அழகாக இருக்குது. இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டிராயிங் இருக்குது, நல்லா வந்துருக்காங்க. கிவின் ரூம் நல்லாயிருக்கா, சூப்பராக இருக்கு, அழகாக வச்சுருக்காங்க. சும்மா ஸ்க்ரீனு, ஒரு ஃபேனு, இந்த பக்கம் ஹாலுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஏசி. அடுத்து இது பெட்ரூமு. பெட்ரூம் போன உடனே பெட்டு நீட்டாக தான் போட்டிருக்காங்க. பெட்டுக்கு மேலே சரி, ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிறா. ஒரு டிவி வச்சுருக்காங்க, இங்கேயும் ஒரு ஏசி இருக்குது. இல்லை என்ன ஸ்பெஷல்னால் இது எல்லாமே வந்து வுட்டு, அதுதான் அங்கே வந்து ஒரு ஸ்பெஷல். அதனால் அந்த ஹோட்டல் நாங்கள் செலக்ட் பண்ணி வந்தோம். இங்கே ஒரு பீரோ மாதிரி வச்சுருக்காங்க. இதில் என்ன இருக்குது, பீரோவில் ஒன்றும் இல்லை, ஒரு லாக்கர் இருக்குது. நீங்கள் ஃபாரின் கெஸ்ட் யாரும் இருந்தாங்க பாஸ்போர்ட்டை வச்சு லாக் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபாரினில் செட் பண்ணுறது இப்போ முக்கியம், அதே மாதிரி வந்துடுச்சு. மற்றபடி வரது இல்லை. அடுத்து ஒரு அழகான கண்ணாடி வச்சுருக்காங்க. ஹாய், ஓகே. பாத்ரூம் கிளியராக இருக்குது. ஒரு டவல் வச்சுருக்குறாங்க, ஷவர், பாடி லோஷன் வச்சுருக்குறாங்க, சோப்பு. உள்ள ஒன்றுமே இல்லாமல் எம்டி அந்த மாதிரி இருக்குது. ப்ரெஷ் வச்சுருக்காங்க சின்ன டவல் வச்சுருக்குறாங்க. ஓகே, இங்கே ஒரு சோப்பு இருக்குது. எல்லாத்துலேயுமே அவங்களோட ப்ராண்ட் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. பாருங்கள், இது வந்து ஸ்விம்மிங் ஃபூல் குளிக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி அழகாக வந்து வெயிட் பண்ணி என்ஜாய் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா, அப்படியே உங்கள் பசங்களாம் வந்து குளிச்சாங்கன்னா அப்படி நீங்கள் ஓரமானு ஓகே என்ஜாய் பண்ணா, நீங்கள் வேடிக்கை பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களாம் குளிக்கிறதுக்கு. தம்பி கவனம், நலன் கவனம். இது வந்து கொஞ்சம் வந்து இங்கே ரெண்டு வகையாக ஸ்விம்மிங் ஃபூல் வச்சுருக்காங்க. இந்த நீச்சல் தெரியல அப்படின்னா கொஞ்சம் ஆழம் கம்மியானது போல இருக்கு. சரி, அங்கே போ, முன்னாடி போ. வெறி கூட்றா, ஆழம் அவ்வளோதானா, சமடா நல்லா. ஆழம் அங்கே இருக்க ஸ்விம்மிங் ஃபூல், அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் பார்ப்போம். அங்கே அங்கே வந்து பாரு எப்படி ஸ்விம்மிங் ஃபூல். இது வந்து ஆழம் கம்மியானது. இது இல்லாமல் அந்த பக்கம் ஆழம் ஒன்று இருக்குது. கெவின் அங்கே வா, கெவின். இந்த இது வந்து பெரிய பசங்க குளிக்கிற இடம் நினைக்கிறேன், கொஞ்சம் ஆழம் ஜாஸ்தியாக இருக்கும். கெவின் இப்போ இங்கே வந்து குளிங்க, இங்கே ஆழம் எவ்வளோன்னு காட்டுங்க.
நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்னால கவலைப்பட வேண்டாம். சரி ஆலங்கட்டு சூப்பர் தான். ஓகே, இது வந்து வீக்கெண்டில் வந்தால் கூட்டமாக இருக்கும், ஆனால் வீக் டேஸில் வந்தது அப்படிங்கிறனால கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் மட்டும் தான் ஸ்விம்மிங் ஃபுல்லாக, வேறு யாருமே இல்லை. ஆ இதே செருப்பு கழட்டிடா, செப்பல் கழட்டிக்கும். என்னுடைய முக்கியம் நினைக்கிறேன், பார்த்து பார்த்துக்கலாம்டா. ஒரு நிமிஷம் முடிஞ்ச வரைக்கும் எடுப்பேன். அது நடிமாவும் இது சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாங்க. சின்ன பசங்க வந்தால் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்து அப்படியே உட்காந்து அப்படியே ரசிக்க மாதிரி அழகாக வந்து பக்கத்தில் சேர் போட்டு விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணால் கூட இங்கே நிறைய சைக்கிள் வச்சுருக்காங்க, உங்களுக்கு தேவையான சைக்கிள் எடுத்து நீங்கள் அப்படியே ரவுண்ட் போகலாம். ஏ மெதுவாக போட, ஏ மெதுவாக கெவினு, கெவின் மெதுவாக போ. இந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்காங்க, உள்ளே போப்போ தம்பி. இது லைட் வந்துருக்கா பாட்டா? சரி போதும், வந்துரு கெவின், வந்துரு. இது எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறக்காண்டி ஸ்பெஷலாக அப்படி பண்ணி வச்சுருக்குறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்ஸ், ஏகப்பட்ட பேட்ஸ் இருக்குது. சாப்பாடு பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்கடா. 10 மணி வாங்கிட்ட பார்த்தீங்களா? சட்னி, எக்கு, தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, சாம்பார், பொங்கல், சாம்பார் பொங்கல், பரோட்டா, ஆனியன் உத்தாப்பம். ஆ சாப்பிடுமா? அப்புறம் மெதுவடை, இட்லி, ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டு, அண்ட் இது பேர் ஏதாவது பயிர் வச்சுருக்குறாங்க, பிளேட்டு, ப்ரெட்டு, ஜாமா, பட்டர், ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அழகாக வாத்துங்கலாம் நிற்கிது. சவுண்டே செமையாக இருக்குது. இண்டோர் கேம்ஸ் ஏதாவது விளாண்டுலாம், கேரம், செஸ். இங்கே ஒரு நாள் தங்குறதுக்கு 6000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கு. நாங்கள் 4 பேர் போனதுனால நார்மலாக இருக்கிற ரூமோட கொஞ்சம் பெரிய ரூமு, அதுக்கு எவ்வளோனா ஒரு நைட்டுக்கு 8000 ரூபாய். இந்த அமௌண்ட்டு எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு 2:00 வந்து செக்இன் ஆகிக்கலாம். செக்இன் ஆகிட்டு அங்கே இருக்கிற எல்லா அமெனிட்டிஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்விம்மிங் ஃபுல்லு, இண்டோர் கேம்ஸு, அப்புறம் வந்து அந்த பேட்ஸை உள்ள போய் லைவாக ஃபிட் பண்ணிக்கலாம், அது எவ்வளோ நேரம் உள்ள டைம் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையும் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீ, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு, இது எல்லாமே அனுபவிச்சுட்டு 12:00 நீங்கள் வந்து செக் அவுட் ஆயிடணும். இதுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் வந்து 6000 ரூபாய். அதுபோக இது மகாபலிபுரத்தில் ஏதோ ஒரு இன்டீரியரில் இருக்கும், இங்கே போகணுன்னா கண்டிப்பாக கார் வேணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இது வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அரௌண்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஒருவேளை பஸ்ஸில் அங்கே போனால் கூட நீங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போய்க்கலாம், ஈவன் நடந்து கூட போய்க்கலாம், அந்தளவு பக்கம்தான். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இது தவிர நான் ஏதாவது மிஸ் பண்ண பாயிண்ட் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு, ரேட்டோ, லொக்கேஷனோ, இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் உடனே கிளியர் பண்ணுறேன்.
இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குட் மார்னிங். இதாங்க பேசும் பறவை. நீங்கள் குட் மார்னிங், ஐ லவ் யூ, ஃபைன் இதெல்லாம் அந்த வார்த்தைனா சர்வசாதாரணம். இந்த பறவைகள் பேசுது. இவர் ஒன்றும் அடைச்சி வச்சுருக்காங்க, குழந்தை கழிச்சு அவர் திறந்து விட்ருவாங்க. இது கொத்தவே கிடையாது, நம்ம பக்கத்தில் அழகாக நல்லாடும். ஹாய் ஹாய், கொத்திராதம்மா. ஓய் ஹாய் ஹாய், கால் செமையாக இருக்குங்க, செம ஷார்ப்பு. ஒருவேளை கொத்துனுச்சுன்னா அப்படியே பிச்சு எடுத்துரும். ஓ ஓ, நாக்கெல்லாம் ரவுண்டாக இருக்குங்க, நாக்கு தெரியும் எனக்கு பாருங்கள். நாக்கை கட்டுமா, என்ன ப்ரீடிங் தெரியல, இது பேர் நாக்கை பாருங்க, அப்படி கலர் இருக்கு, மட்டுமே இருக்காரு. ஆமா ஆமா, நிக்குது. That's not bad.